என்னதான் நடந்துட்டு இருக்கு சார் அதிமுக பாஜக இவங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இடத்துல சரணடைந்து விட்டார்கள். அவர்களால துணிச்சலாக பாஜகவை எதிர்த்து நிற்க முடியாது, அதனால் இவர்கள் சரணாகதி அடைகிறார்கள். நம்ம கொஞ்சம் பாஜக கிட்ட அனுசரணையாவே இருக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க நகர்றாங்களா? நீங்க எடப்பாடி பழனிசாமியோட வரலாறு பாருங்க, யாருக்காவது அவர் விசுவாசமா இருந்திருக்காரா? எல்லோரும் இடத்துலயுமே நாடகமாடி தந்திரமாக ஏமாற்றி தன் காரியத்தை சாதித்துக் கொள்வதில் தான் அவர் முனைப்பாக இருந்திருக்கிறார். இந்த எடப்பாடி பழனிசாமி அன்கோ என்பது ஒரு மண்குதிரை, இவர்களை நம்பி நாம் பயணிக்க முடியாதுன்னு பாஜக புரிந்து கொண்டது, அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டார். நீங்க வந்து மோடியோ அமித்ஷாவையோ மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தால் அந்த விளைவுகள் கடுமையாக இருக்கும், அதனால எதிர்க்க பயப்படுறாங்க. ஆனா அதே சமயத்துல அதிமுக தொண்டர்களையும் அதிமுக வாக்காளர்களையும் சமாதானப்படுத்துறதுக்கு அண்ணாமலையை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், இப்போ நேத்து வந்து இன்னைக்கு கே பி முனுசாமி அவர்கள் பேசும்போது ஜே பி நட்டா வந்து இங்க எங்களாலதான் நல்லாட்சி கொடுக்க முடியும்னு சொன்னதை நாங்க ஏத்துக்கல அப்படின்னு திரும்பவும் பாஜக விமர்சிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கே பி முனுசாமி வந்து பிரதமர் தான் எங்களுடைய வேட்பாளர் அப்படின்னு சொன்னாரு, அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி மாத்தி தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க. பொதுச் செயலாளர் தேர்தலை பத்தி நாங்க பேசவே இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பொன்னையன் வந்து அண்ணாமலையை நாங்க குறைச்சலாம் மதிப்பிடலைங்க அப்படின்றாரு. திடீர்னு என்ன பாஜக கிட்ட ஒரு சாஃப்ட் டோன், திடீர்னு மேல அதட்டி பேசுறது, அகெயின் ஒரு சாஃப்ட் டோன், என்னதான் நடந்துட்டு இருக்கு சார் அதிமுக பாஜக? நீ கூடவே ஒன்ன மறந்துட்டீங்க, நேத்து செங்கோட்டையன் சொல்லியிருப்பாரு, நாங்க பாஜகவோட ரொம்ப இணக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை வந்து நேத்து செங்கோட்டையன் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இடத்துல சரணடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். ஏன்னா ஜே பி நட்டா வந்து மிக தெளிவா சொல்றாரு, தமிழ்நாட்டுல தாமரை மலரும், அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று சொல்றார். இப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூன்று நிலைகள் இருக்கலாம். ஒன்று, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எதாக இருந்தாலும் அம்மா வழியில் மோடியா லேடியா என்கிற வழியில் அதிமுக எங்கள் திராவிட கொள்கையில் நாங்கள் பயணிப்போம், பாஜக இல்லாத கூட்டணியை கட்டமைத்து வெற்றி பெறுவோம், இது சொல்லலாம் ஒரு நிலைப்பாடு. இதுதான் அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் எல்லோருமே எதிர்பார்ப்பது. அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்களை ஆதரிப்போம், சட்டமன்றம் என்று வருகிற பொழுது அதிமுக பாஜக இல்லாத ஒரு கூட்டணியிலோ அல்லது பாஜகவுக்கு மிக சில இடங்கள் மட்டுமே கொடுத்தோ கூட்டணியில் வைத்துக் கொள்வோம் என்று வந்து சொல்லலாம். ஆனா நட்டா அவர்கள் சொல்வது, கே பி முனுசாமி அவர்கள் சொன்னது, மத்தியில ஆளுகிற பாஜகவுக்கு அதிமுகவை அடிமைப்படுத்தி முழுவதுமாக பாஜகவுடனான கூட்டணியில இவர்கள் பயணிப்பார்கள். மாநில அரசாங்கத்துக்கு தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தாமரை மலர்வதற்கு இவர்கள் உதவி செய்வார்கள் அப்படிங்கிற இந்த நிலைப்பாடு வந்து எந்த அதிமுக தொண்டனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைப்பாடு. ஆனா பல மாநிலங்கள்ல, இப்ப தெலுங்கானா முதல்வரது மகள் கவிதா, டெல்லியில வந்து முன்னாள் துணை முதலமைச்சர் சிசோடியா, மகாராஷ்டிரால நடந்த பிளவுகள், பல மாநிலங்கள்ல நடந்த சம்பவங்களை பார்க்கிற பொழுது இந்த முன்னாள் அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமி அணியில யாராவது இல்லைங்க, இவர் ரொம்ப நேர்மையான ஆளுங்க, இவர் மீது எந்த பிரச்சனைகளும் கிடையாது, இவர் துணிச்சல் மிக்கவர், இவர் பாஜகவை எதிர்த்து நிற்க தயங்காதவர், திராவிட கொள்கையில் ஊன்றியவர், கொள்கை ரீதியாக அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்னு யாராவது இருக்கிறீங்களா என்ன? எல்லோருமே பார்த்தீங்கன்னா
சில பல வழக்குகளை சில பல பிரச்சனைகளை கையில் வைத்து கொண்டிருக்கிறவர்கள். அப்போ அவர்களால் துணிச்சலாக பாஜகவை எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் இவர்கள் சரணாகதி அடைகிறார்கள். ஆனால் அந்த சரணாகதி அடைகிற பொழுது அவர்களுக்கே அது கூச்சமாக இருக்குது. அதனால அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் கூக்குறதுலிருந்து மற்றவர்கள் சரணாகதி அடைவது என்கிற அளவில் இதை செய்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தனித்த களம் காண பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்து திமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து அதிமுக வளர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். சரி, இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அந்த கடுமையான அந்த பாஜக எதிர்ப்பு, மோடி அமித்ஷா படத்தை புறக்கணிச்சு பணிமனைன்ற மாதிரியான விஷயங்கள் நடந்தது. ஈரோடு தேர்தல் முடிவுக்கு அதுக்கப்புறம் அப்படியே அந்த சாஃப்டோன், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுமையா போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நடுவுல இந்த ரெண்டு இன்சிடென்ட் தான், ஒன்னு சிடி நிர்மல்குமாரை சேர்த்தது, இன்னொன்னு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இந்த ரெண்டு இன்சிடென்ட் தான் அதிமுக இருக்கிறவங்க மனநிலையை கொஞ்சம் மாத்திருக்கா சார்? நம்ம கொஞ்சம் பாஜக கிட்ட அனுசரணையாவே இருக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க நகர்றாங்களா? இல்லை, ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 40,000 ஓட்டைகளுக்கு அதிகமாக கிடைத்திருக்கும் என்பது வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசியது. ஏன்னா அந்த களத்தை முன்னின்று நடத்தியது அவர், அந்த தேர்தல் களத்தை முன்னின்று நடத்தியது அவர். அடுத்து ஈரோட்டில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி பகுதி, எனக்கு அந்த பகுதி நல்லா தெரியும். நிச்சயமாக பாஜக கூட்டணி இல்லாமல் அந்த இடத்தை நம்ம போட்டிட்டு இருந்தா நிச்சயமா குறைஞ்சது இன்னொரு 20-25,000 வாக்குகள் அதிகமாக அதிமுக பெற்றிருக்கும். இதை வந்து இவங்க மறந்துடுறாங்க. இவர்கள் நினைப்பதெல்லாம் அந்த அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் பதவியை, அதிமுக கட்சியை எடப்பாடி பழனிசாமி கபலீகரம் செய்வதற்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமியோட வரலாறு பாருங்களேன், யாருக்காவது அவர் விசுவாசமா இருந்திருக்காரா? எல்லோரும் இது இடத்துலயுமே நாடகமாடி தந்திரமாக ஏமாற்றி தன் காரியத்தை சாதித்து கொள்வதில்தான் அவர் முனைப்பாக இருந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு இதுக்கு முன்னாடி ஈரோடு தேர்தலில் ஏன் கூட்டணி வச்சாரு? அந்த இடைக்கால பொதுச் செயலர் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இரட்டைலை சின்னம் இவருக்கு, ஓபிஎஸ் போட்டியிடாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டது, தினகரன் போட்டியிடாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டது. அடுத்து தேர்தல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக, வழக்கமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கிற பொழுது அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் கூட அந்த தேர்தலில் எதிரொலிக்கிற பிரதிபலிக்கிற விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த இரண்டுமே இவருக்கு இரட்டைலை சின்னம் கொடுத்ததாகட்டும், ஏன்னா அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு இடையீட்டு மனுவை ஏற்றுக்கொள்கிறது உச்ச நீதிமன்றம். அது நிச்சயமா சட்டப்பூர்வமாக இதுவரை இந்திய நீதிமன்ற வரலாற்றில் அப்படி நடந்ததில்லை. அதே போல அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட அந்த தீர்ப்பை தேர்தலுக்கு 4-5 நாட்கள் இருக்கிற பொழுது வழங்குறாங்க. அப்ப இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி என்கிறவருக்கு ஆதரவாக பாஜக செய்த முயற்சிகள். அப்ப எல்லா முயற்சிகளுக்கு பிறகும் ஏதோ எம்ஜிஆரின் பெயரால், அம்மாவின் பெயரால் விசுவாசமிக்க அதிமுக தொண்டர்களின் வாக்கால் டெபாசிட் கிடைச்சது. மற்றபடி எடப்பாடி பழனிசாமியால் சாதிக்கப்பட்டது என்பது 9,000-7,000 வாக்கு வித்தியாசத்திலிருந்து இப்ப 66,000 வாக்கு வித்தியாசமாக உயர்ந்திருக்கிறது. சார், இவ்வளவுதான். அப்ப பாஜக புரிந்து கொண்டது, இந்த எடப்பாடி பழனிசாமி அன்கோ என்பது ஒரு மண் குதிரை, இவர்களை நம்பி நாம் பயணிக்க முடியாதுன்னு பாஜக புரிந்து கொண்டது, அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டார். சார், இப்போ இவ்வளவு ஹெல்ப் பண்ண பாஜக கிட்ட இருந்தே நாம ஒரு ஆளை எடுத்தா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவா நல்லா இருக்காதுன்ற முடிவுல தெரிஞ்சும் ஏன் அங்கிருந்து ஒரு ஆள் எடுத்து இந்த உறவை ஏன் அவர் சிதைக்க முயற்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? உருவப்பட எரிப்ப அளவுக்கு அது போக வேண்டிய தேவை என்ன? இல்ல, அதாவது அவர் இவ்வளவு தூரத்துக்கு பாஜக காரங்களுக்கு ரோசம் இருக்குன்னு அவர் வந்து எதிர்பார்க்கல. அவர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சேர்றாரு, சேர்றவரை நம்ம சேர்த்திக்கிறோம் என்கிற அளவுல வந்து அவர் சேர்த்து கொண்டார். ஆனால் அதற்கு இவ்வளவு ஒரு எதிர்வினைகளை அண்ணாமலை கொடுப்பார், அதற்கு அதிமுக தொண்டர்கள் திருப்பி பதிலடி கொடுப்பாங்க
இது ஒரு பாஜக அண்ணா திமுக சண்டையாக இது மாறிவிடும், அது தன்னை பாதிக்கும் என்பதை எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார். சார், இப்போ இதுல இப்ப நீங்க சொல்றது பார்த்தா, இப்போ இந்த சண்டை வந்து இங்க அண்ணாமலை கூட தான் இருக்கு, டெல்லியில இருக்க பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி அனுசரணையா தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சண்டை வந்து அண்ணாமலை கூட தான் அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படித்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஏன்னா அண்ணாமலை தனியா வந்து இவங்க மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏவிட முடியாது இல்ல. ஓகே, அப்ப நீங்க வந்து மோடியவோ அமித்ஷாவையோ மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தால் அந்த விளைவுகள் கடுமையாக இருக்கும். அதனால எதிர்க்க பயப்படுறாங்க. ஆனா அதே சமயத்துல அதிமுக தொண்டர்களையும் அதிமுக வாக்காளர்களையும் சமாதானப்படுத்துறதுக்கு அண்ணாமலையை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்ப பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற மாதிரியில இருக்கு. அதான் ரெண்டு பக்கம் இத பாஜக நம்புவாங்களா? அப்படி இருக்கும்போது ரெண்டு பக்கமும் அந்த கேம பாஜக தேசிய அளவில் ஆள்ற பாஜக இது கூட புரியாதா சார்? புரியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. புரியாத வகையில குழப்பணும் அப்படிங்கறது தான் நீங்க எனக்கு ஆரம்பத்துல கேள்வி கேட்டீங்கல்ல, என்னங்க முனுசாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, இன்னைக்கு ஒண்ணு சொன்னாருன்னு. அதனாலதான் இந்த பதற்றம் பிதற்றம் மாறி மாறி பேசுறது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்த்த செங்கோட்டையின் இன்னைக்கு ஆதரிக்கிறாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆதரிச்ச முனுசாமி இன்னைக்கு எதிர்க்கிறாரு. அவங்களுக்கே தெரியல, போறவன் வர்றவன்லாம் அவன் அவனுக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு இருக்கிறாங்க. சார், இப்போ இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த பாஜக கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் டோன்ல போலான்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்ததா வந்து ஜெயக்குமாரும் அப்படிதான் சொல்றாரு. சோ அப்ப அந்த கூட்ட முடிவுல நம்ம பாஜகவை கடுமையா எதிர்க்க வேண்டாம், நம்மளுடைய நமக்கு அவங்க தயவு தேவை, அவங்களுக்கு நம்ம தயவு தேவை, அதனால மியூச்சுவலாவே இருந்துடலாம், நம்ம ரொம்ப கடுமை காட்ட வேண்டான்னு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்திருக்கலாம். அதாவது அவருக்கு பெனிஃபிட்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவரு அந்த கூட்டத்துல தன்னை பொதுச் செயலராக முன்னிறுத்தி, அது இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களே தலைமை கழகத்துல ஒரு கூட்டம் போடுவாங்க, அவங்களே அறிவிச்சுப்பாங்க, அவங்களே தேர்தல் நடத்ததாக ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்து இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர்னு அறிவிச்சுப்பாங்க. அதுக்கு பாஜக திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்தி மறைமுக ஒப்பந்தத்துல நாங்க என்றுமே உங்களது அடிமைகள் தான் என்று அவங்களுக்கு தெரிவித்து அவர்களது உதவியை பெற்று விடுவார்கள். இந்த முறை வந்து பாஜக அப்படி உதவுவதற்கு மறுத்து விட்டார்கள். அதனாலதான் இப்ப பாஜகவுக்கு பின்னால இவர்கள் இவ்வளவு வேகமாக அவர்களிடத்தில் அடைக்கலம் தேடுறாங்க.